வெல்கம் பேக் டு ஈஸியாக கற்றுக்கலாம் இங்கிலீஷ் தினமும் சீரியஸ். தினமும் 5 வார்த்தைகள், தினமும் 5 வாக்கியங்கள் கற்றுக்கிற சீரீஸில் இன்னைக்கு நம்ம 7வது நாளுக்குள்ளார நுழைகிறோம். நான் உங்கள் கார்த்திகேயன் கோயம்புத்தூர்ல இருந்து. ரெடியாக இருக்கீங்களா? நாம சீரீஸாக ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக், இது நம்மளுடைய 7வது வீடியோ. நம்ம போன வாரம் வீடியோ போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7வது நாளுக்குள்ளார சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பி ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, யூ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி 7வது நாள் நம்ம கற்றுக்க போகிற முதல் வார்த்தை என்ன? சேம், SAME, சேம். சேம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களை சேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, வி ஹாவ் த சேம் புக் அப்படின்னா எங்கிட்டே அந்த புக் இருக்குது, உங்ககிட்டே அந்த புக் இருக்குது, சேம் புக்கே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மிடம் அதே புத்தகம் உள்ளது. இந்த புத்தகம்ங்கிற இடத்துல நீங்கள் பேனா போட்டுக்கலாம், பைக் போட்டுக்கலாம். வி ஹாவ் த சேம் பைக், வி ஹாவ் த சேம் பென்சில், வி ஹாவ் த சேம் பென், வி ஹாவ் த சேம் டிவி, வி ஹாவ் த சேம் பிராண்ட் டிவி அப்படின்னு எந்த மாதிரி வேணால் இந்த சென்டென்ஸை மாற்றலாம். உங்களுடைய நிஜ வாழ்க்கையில் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். வி ஹாவ் த சேம் புக், நம்மிடம் அதே புத்தகம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற வார்த்தை சிமிலர். சிமிலர் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. சேம், சிமிலர் அந்த வார்த்தைகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சேம்னா அதே அப்படின்னு அர்த்தம், ஆனால் சிமிலர்னா அதே போல அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ரெண்டு பட்டாம்பூச்சி கொடுத்துருக்கேன், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஒரே பட்டாம்பூச்சி அல்ல, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. ஸோ அவை ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கேன், இதில் சின்ன ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டும் சேம் அல்ல. ஸோ தே ஆர் சிமிலர் அப்படின்னா அவை ஒரே போன்றவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஜாடை ஒரே மாதிரி இருக்குது, அண்ணன் தம்பி இருக்காங்க, ஜாடை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா தேர் ஃபேஸ் இஸ் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வார்த்தை ரைஸ். ரைஸ்னா அப்படியே உதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த சன் ரைசஸ் அட் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, நான் பில்டிங் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு பேர் ஹை ரைஸ் பில்டிங். ஹை ரைஸ் பில்டிங் அப்படின்னு பேர். உயரமாக வானலாவிய கட்டிடங்களை ஹை ரைஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைஸ் அப்படின்னா மிக உயரத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு மீனிங் வரும், உதிக்கிறது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கும். பட் உதிக்கிறது வந்து சூரியனை தவிர வேறு எதுக்கும் நம்ம சொல்ல முடியாது, அதனால சன் ரைசஸ் அட் தி ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான்காவது வார்த்தை மூணாவது வார்த்தைக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற ஒரு வார்த்தை. முதல்ல நாம் என்ன பார்த்தோம், ரைஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கறது ரைஸ். ரைஸ் அப்படின்னா வளர்க்கறது, பிள்ளைய வளர்க்கறது. ரைஸ் அப்படின்னா குழந்தைய வளர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கேன் ரைஸ் த பேபி, என்னால் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் ரைஸ் த பேபி, ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம், என்னால் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படி. இன்றைக்கி லாஸ்ட் வார்த்தை, முதல் வாரத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவு பண்ணுறதுக்காக ஐயா அப்துல் கலாமுடைய ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவோடு நம்ம இன்றைக்கி நிறைவு பண்ணலாம். எவ்ரிபடி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம போக்க போகிற கடைசி வார்த்தை. டே 7 வேர்ட் 5 எவ்ரிபடி. எவ்ரிபடினா எல்லாரும், எல்லாருக்கும் அப்படிங்கிற மீனிங் வரும். உதாரணத்துக்கு, எவ்ரிபடி லைக்ஸ் அப்துல் கலாம், அப்துல் கலாம் அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிபடி அப்படின்னா ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிபடி லைக்ஸ் அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒவ்வொருத்தருக்கும், எல்லாருக்கும் அப்துல் கலாமை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாமா? நான் திரும்ப சொல்கிறேன், கேளுங்க. டுடேஸ் வேர்ட்ஸ் வி லேர்ன்ட் ஆர் என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? ஒன்று சேம், ரெண்டு சிமிலர், மூணு ரைஸ், நாலாவது ரைஸ், ஐந்தாவது எவ்ரிபடி. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பழகணுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை சொல்லி பழகுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். அதை விட மிக முக்கியம், எந்த ஒரு விஷயத்துலையும் சாதிக்கணும் அப்படின்னா மேலே 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராக்டிஸ் தான் ஒரு மனிதனை முழுமையாக கற்றுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஷேரிங் இஸ் கேரிங். உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஒரு விஷயத்தை கற்றுக்கட்டும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 7வது நாளை கடந்தது, இன்னையோடு இன்றைக்கி 7வது நாள் முடிவடையுது. நாளைக்கு 8வது நாளில் மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா இன்னையோடு நீங்கள் 35 வார்த்தைகள், 35 சென்டென்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நாளை சந்திக்கலாம்.